என் கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கும். இன்னைக்கு என்னடா கண்டென்ட் பார்க்க போறோம் லெஜண்ட்ஸோட ஓல்டு கேம்ல பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டாப் ஃபைவ்லங்க டாப் த்ரீ பொசிஷன்ல, அதாவது டாப் த்ரீ தான் வச்சிருக்கோம் டாப் ஃபைவ்ல. ஸோ டாப் த்ரீ பொசிஷன்ல நம்ம யாரடா வச்சிருக்கோம் அப்படிங்கிறதுனா நம்மளோட ரூக்கி ஃபைவ் தான் வச்சிருக்கோம். அவரோட கேம்ல பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ல ஆட் பண்ற பாருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இது யாரோட கேம் டே அப்படிங்கிறதுனா ரூக்குது. ரூக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் ரொட்டா அடிக்கிறாரு. அப்போ ஃபேமஸ் தான் செம்மகன்னு, ஸ்கேரெல்லாம் விட ஃபேமஸ் தான் செம்மகன்னா இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேமஸ்லாம் அவ்வளோ யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ தரமான கண்ணு ஆனால் ஃபேமஸு. ஸோ கைஸ் இன்னொரு விஷயம் என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட இன்னும் டூ டேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம அன்பாக்சிங் வீடியோலாம் போட போகிறோம். நிறைய பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஃப்ளிப்கார்ட்டில். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா காரே வந்து அடிக்குது. இவர் டர்ரா இது பிடிச்சிடுறாரு, சரியாக இது பிடிக்கிறாங்க. அப்போல்லாம் நாங்கள்லாம் ப்ளே பண்ணிட்டு இருந்தோம் பாருங்கள். நானும் என் ஃப்ரெண்டெல்லாம் தரமாக ப்ளே பண்ணுவோங்க. அப்படி இருந்தோம் நானே இப்படி ஆகி போட்டேன். இந்த பண்டில் பாருங்க, இவர் ஒரு பண்டில் வச்சுருக்காருல்ல, இது பார்த்தீங்கன்னா பிவிஎஸ் ப்ரோ வச்சுருக்காரு. இது யாருமே வச்சுக்கல ஆக்சுவலி. இது ஒரு பார்த்தீங்கன்னா சமராராக இருக்குது இன்னி வரைக்கும். ஸோ ஒரு வேறு லெவல் ரேரான காஸ்ட்யூம் தான் இது. ஸோ பார்த்தீங்கன்னா டாப் டூவில் யாரை வச்சுருக்கோம் அப்படின்னு போய் பார்த்துட்டு வந்தலாம் வாங்க. டாப் டூ பொசிஷனில் யாரை வச்சுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட ரூக்கா ரூக் எது பண்ணியாச்சு. ஸோ நம்மளோட பிஎன்எல் தான் வச்சுருக்கோம். பிஎன்எல் பார்த்தீங்கன்னா அப்போ சரமான பிள்ளைகள் இருக்காரு. அடிக்கிறது அடிக்கிற அடியில் வெறும் தப்பு கிழிஞ்சு தொங்கட்டோன்னு தொங்குது எல்லாமே அவர் தரமாடிக்கிறார். அப்போ அவரோட கேமில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன். அவரோட கேமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரீனில் செட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அப்போவே ஒரு தரமான கே ஆஃபிஸ்டாக தான் இருக்காரு. தரமானதெல்லாம் ஆச்சு. க்ரோஸெல்லாம் எடுக்கிறாரு, க்ரோஸ் எடுத்துட்டு தரமாடிக்கிறார். ஆக்சுவலி பிஎன்எல் பார்த்தீங்கன்னா அப்போவே ஒரு பெரிய ப்ரோ பிளேயராக தான் இருந்திருக்காரு. ஸோ அப்போ ஒரு பக் இருந்துச்சு, அது நான் நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ உக்காந்து ஏந்து ஸ்கோப் போட்டு உக்காந்து ஏந்து அடிச்சா ஹெட்ஷாட் ஃபுல் ரெட்டாக தான் விடும். பட் பார்த்தீங்கன்னா இப்போ அது பேன் பண்ணிட்டாங்க. இப்போ விட்டார் பாரு, ஒரு அடி தரமான அடி விட்டார். இப்போ இவர் கையில் ஒரு கன் வச்சுருக்காரு பார்த்தீங்களா. இந்த கன்னு எதுக்கு ஃப்ரீ ஃபயரில் இருக்குதுன்னே தெரில. பட் அது ஸ்கின்லாம் விட்டாங்க, எங்கிட்டே இருக்குது அந்த ஸ்கின்னு. சாரி என்கிட்ட இல்லை, பட் நிறைய பேர்கிட்ட இருக்கும். ஆனால் இந்த கன்னு வந்து இப்போது கரீனா வந்து எந்த கேம்லேயும் விடுறதில்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எனக்கு தெரியவில்லை. ஆனால் அந்த கன்னு பவர்ஃபுல்லான கன்னு, எல்லாரும் நினைப்பீங்க மொக்க கன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கன்னு பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லான கன்னு, ஷார்ட் ரேஞ்சில் யூஸ் பண்ணலாம், லாங் ரேஞ்சிலும் யூஸ் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ டாப் ஃபோர் பொசிஷனில் டாப் ஒன் பொசிஷனில் அப்படி யாரை வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்துக்கலாம். நம்ம டாப் ஒன் பொசிஷனில் அப்படி யாரடா பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய கேமிங் தமிழ்நாடு தான் பார்க்க போகிறோம். கேமிங் தமிழ்னா தாராளமான பிரேருங்க. அப்போவே பார்த்தீங்கன்னா எம்பி ஃபார்ட்டி கிங்காகவே இருக்கார். மானே கூண்டி நிரண்டாவது அரசன் நான், முதலாவது அதாவது அதுக்கான லீடர் அவர், நான் பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட்டு, அவ்வளோதான். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ அவரோட கேமில் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுற பாருங்கள். பார்த்தீங்கன்னா அவர் அப்போத்துலேருந்தே இந்த தகிட தகிட மூட் பார்த்தீங்கன்னா வச்சிருக்காரு. இவங்கெல்லாம் ஓல்டு கேம்லே. அப்புறம் அப்போல்லாம் இவரோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா டெக்னிக்கல் நாட் த்ரீ, அதுதான் இவரோட பேர். டிவி கேமிங் தமிழ் ப்ரோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஐடி சேல் பண்ணிடுறாங்க. ஏன் அப்படின்னு தெரியலை. நான் பார்த்தீங்கன்னா ஐடியெலாம் சேல் பண்ண மாட்டேன். ஸோ அர்ஜென்ட்டுக்காக தான் சேல் பண்ணுவேன். ஸோ பார்த்தீங்கன்னா கோவிடு நேற்று இன்ஜெக்ஷன் பண்ணுந்தான். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது வந்து நம்ம கேமிங் தமிழோட கேம்ல பார்த்துக்கலாம். ஸோ அண்ணன் பார்த்தீங்கன்னா மானே ஊனில் தான் இருங்கன்னுக்கிறாரு கிளாக் டவரில். ஸோ ஏன்னா ஒன்று கடவுளே காப்பி ரைட் ஒன்று கூடாது, காப்பி ரைட் டிஸ்க்ளைமர் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணன் மீடியாவில் அப்படியே கெத்தாக வச்சுக்கிட்டு போயிட்டுருக்காரு. இறங்கிட்டு இறங்கணும் ஒன்று தரமாக அப்ளை பண்ணுவார் ஆனால். ஸோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க இந்த வீடியோ. எந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நிற்க தூங்க சார் கத்துக்கோங்க. மறக்காம சஞ்சய் பிள்ளை வேண்டி பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் அஞ்சு அஞ்சு தான் பேர், அஞ்சு பேர் தான் தேவை. பார்த்தீங்கன்னா கேம் ஃபுல்லாக போடல. போடுறேன்.